Hi friends, welcome to Senganthal TNPSC Academy. அடிப்படை உரிமைகள் பகுதி மூணில் இருக்கக்கூடிய அடிப்படை உரிமைகள் பார்த்துட்டு இருக்கோம் இல்லைங்களா. இதில் நெக்ஸ்ட் பார்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சுரண்டலுக்கு எதிரான உரிமை, சரிங்களா. நெக்ஸ்ட் கண்டினியூஷன் சுரண்டலுக்கு எதிரான உரிமை பார்க்குறோம். இதில் என்னென்ன ஆர்டிகல் இருக்குது சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 23 and 24, சரிங்களா. ஆர்டிகல் 23 and 24 இதில் தான் இருக்குது. ஆர்டிகல் 23 என்ன சொல்லுது அப்படின்னா சட்டவிரோத ஆட்கடத்தல், சரிங்களா, சட்டவிரோத ஆட்கடத்தல் மற்றும் கட்டாய தொழிலாளர் முறைக்கு எதிரானது, சரிங்களா. சட்டவிரோதமாக ஆள் கடத்தக்கூடாது, அதே மாதிரி கட்டாய தொழிலாளர்களை என்ன பண்ணக்கூடாது, யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்கு இந்த சட்டம் தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது, சரிங்களா. ரைட், அதுக்கு எதிரான பாதுகாப்பு எது கொடுக்குது அப்படின்னா இந்த சட்டம் தான் கொடுக்குது, சரிங்களா. ரைட், அடுத்தது ஆர்டிகல் 24, குழந்தைகளை தொழிற்சாலைகளில் பணிகளில் அமர்த்த தடை, சரிங்களா. தொழிற்சாலை பணிகளில் குழந்தைகளை அமர்த்துவதற்கு தடை எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 24, புரிஞ்சுங்களா. 23 என்ன அப்படின்னா சட்டவிரோத ஆட்கடத்தல் மற்றும் கட்டாய தொழிலாளர் முறை ஒழிப்பு, சரிங்களா. இந்த குத்தடிமை முறையெல்லாம் இருக்கும் இல்லைங்களா, அந்த மாதிரி முறை எல்லாமே ஒழிக்கிறதுக்கு எது தேவைப்படுது அப்படின்னா ஆர்டிகல் 23. ஆர்டிகல் 24 படி குழந்தை தொழிலாளர் ஒழிப்பு, சரிங்களா. ரைட், அதாவது பார்த்தீங்கன்னா 2005 குழந்தைகளை உரிமைகளை பாதுகாக்கிறதுக்காக என்ன பண்ணாங்கன்னா ஒரு சட்டம் கொண்டு வந்தாங்க, சரிங்களா. குழந்தை உரிமைகள் பாதுகாப்பு ஆணைய சட்டம், சரிங்களா. எப்போ அப்படின்னா 2005 கொண்டு வந்தாங்க குழந்தை உரிமைகள் பாதுகாப்பு ஆணைய சட்டம், சரிங்களா. 2005 உச்சநீதிமன்றம் என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா வீட்டு பணியாளர்களாக குழந்தைகளை அமர்த்தக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க, சரிங்களா. வீட்டு பணியாளர்களாக குழந்தைகளை அமர்த்தக்கூடாதுன்னு உச்சநீதிமன்றம் எப்போ சொல்லிட்டாங்க, 2006, சரிங்களா. ரைட், இதை தாண்டி இந்த சுரண்டலுக்கு எதிரான உரிமைக்காக நிறைய சட்டங்கள் போடப்பட்டிருக்கு, சரிங்களா. இது எல்லாமே என்ன அப்படின்னா சுரண்டலுக்கு எதிரான உரிமைக்காக போடப்பட்ட சட்டங்கள், சரிங்களா. ஸோ இது கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சிருக்கணும். முக்கியமாக குழந்தை தொழிலாளர்கள் தடை மற்றும் ஒழுங்குமுறை சட்டம் 1986, குழந்தை தொழிலாளர்கள் தடை மற்றும் ஒழுங்குமுறை சட்டம் அப்படின்னு சொல்லி குழந்தை தொழிலாளர்களுக்கு எப்போ போட்டாங்க அப்படின்னா 1986, சரிங்களா. ரைட், அடுத்தது குழந்தைகள் வேலைவாய்ப்பு சட்டம் 1938. ஆக்சுவலி இது வந்து எப்போ அப்படின்னா இண்டிபெண்டன்ஸ்க்கு முன்னாடி, சரிங்களா. சுதந்திரத்துக்கு முன்னாடியே போடப்பட்ட சட்டம் குழந்தை தொழிலாளர்கள் வேலைவாய்ப்பு சட்டம், சரிங்களா. எப்போ அப்படின்னா 1938. அடுத்தது தொழிற்சாலைகள் சட்டம் 1948, சுரங்கச்சட்டம் 1952, வணிக கப்பல் சட்டம் 1958, தோட்ட தொழிலாளர் சட்டம் 1951, மோட்டார் வாகன தொழிலாளர் சட்டம் 1951, பயிற்சி பணியாளர் சட்டம் 1961, பீடி மற்றும் சுருட்டு தொழிலாளர் சட்டம் 1966. இந்த எல்லா சட்டங்களும் ரொம்ப இம்பார்ட்டன்ட், சரிங்களா. தெரிஞ்சு வச்சுக்கோங்க. மேட்ச் த ஃபாலோயிங்ஸ் இல்லை அப்படின்னா ஒரு சில கொஸ்டின்ஸ்லாம் இந்த தோட்ட தொழிலாளர் சட்டம்லாம் டைரெக்டாகவே நிறைய டைம் கேட்டிருக்காங்க, சரிங்களா. ரைட், அடுத்தது குழந்தை தொழிலாளர்கள் சீர்திருத்த சட்டம் 2016. இது கொஞ்சம் இம்பார்ட்டண்டான ரோல் ப்ளே பண்ணக்கூடிய ஒரு விஷயம், சரிங்களா. குழந்தை தொழிலாளர்கள் சீர்திருத்த சட்டம் 2016, இது என்ன பண்ணுச்சு அப்படின்னா இந்த குழந்தை தொழிலாளர்கள் தடை மற்றும் ஒழுங்குமுறை சட்டம் இருக்கு இல்லைங்களா, இந்த சட்டத்தை சீர்திருத்தினாங்க, சரிங்களா. சட்டத்தை திருத்தினாங்க. என்ன பண்ணாங்க அப்படின்னா முக்கியமாக பேர் மாற்றினாங்க அதில். சிறார் மற்றும் விடலை பருவத்தினர் தொழிலாளர் ஒழிப்பு சட்டம் 1986 அப்படின்னு சொல்லி மாற்றிட்டாங்க, சரிங்களா. சிறார் மற்றும் விடலை பருவத்தினர் தொழிலாளர்கள் ஒழிப்பு சட்டம் 1986 மாற்றிட்டாங்க. இதில் சிறார் அப்படின்னு யாரை சொல்கிறாங்க அப்படின்னா 0 to 14, சரிங்களா. 0 to 14 வயதுக்குட்பட்டவர்களை தான் சிறார்னு சொல்கிறாங்க, சரிங்களா. விடலைன்னு யாரை சொல்கிறாங்க அப்படின்னா 14 to 18 வயசு, சரிங்களா. ரைட், இதில் என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா இந்த சிறார்களை வந்து எந்த ஒரு வேலையிலுமே வந்து என்ன படுத்தக்கூடாது, ஈடுபடுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க, சரிங்களா. சிறார்களை எந்த வேலையிலுமே ஈடுபடுத்தக்கூடாது. இந்த விடலை பருவத்தினரை என்ன பண்ணும், ஆபத்தான வேலைகளில் ஈடுபடுத்தக்கூடாது, புரியுதுங்களா. சிறாரை எந்த வேலையிலுமே ஈடுபடுத்தக்கூடாது, விடலை பருவத்தினர் ஆபத்தான வேலையில் ஈடுபடுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் இதையும் மீறி ஏதாவது பண்ணாங்க அப்படின்னா அவங்களுக்கு தண்டனைகள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா 2 மாதத்திலிருந்து 2 வருடம் வரை, சரிங்களா. சாரி, 6 மாதத்திலிருந்து 2 வருடம் வரை என்ன இருக்கலாம், தண்டனை இருக்கலாம். இல்லை அப்படின்னா 20,000 to 50,000 வரைக்கும் ஃபைன் இருக்கலாம், சரிங்களா. 20,000 to 60,000 வரைக்கும் 50,000 வரைக்கும் ஃபைன் இருக்கலாம் போத். இல்லை அப்படின்னா இந்த ரெண்டுமே கலந்து கூட இருக்கலாம், சரிங்களா. சிறை தண்டனை ஃபைனு ரெண்டையும் சேர்ந்து கூட கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க, சரிங்களா. ரைட், இதெல்லாம் என்ன அப்படின்னா சுரண்டலுக்கு எதிரான உரிமைகள் 23 and 24, புரியுதுங்களா. ரைட், இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மதச்சார்பு உரிமைகள், சரிங்களா. மொத்தம் வந்து நான் சொன்ன மாதிரி முதல்ல 7 அடிப்படை உரிமைகள் இருந்தது, இப்போ அது என்னவா மாறிடுச்சு, 6 அடிப்படை உரிமைகளாக மாறிடுச்சு, கரெக்டா. ரைட், ஆல்ரெடி நம்ம என்ன பார்த்துருக்கோம், சமத்துவ உரிமை பார்த்துட்டோம், சுதந்திர உரிமை பார்த்துட்டோம், இப்போ சுரண்டலுக்கு எதிரான உரிமை பார்த்துட்டோம், இப்போ என்ன பார்க்க போறோம்னா மதச்சார்பு உரிமைகள், புரியுதுங்களா. ரைட், இதில் 25 to 28 இருக்கிற ஆர்டிகல் ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க, சரிங்களா. 25 to 28 இருக்கிற ஆர்டிகல், ஓகேவா. இந்த 25th ஆர்டிகல் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு சமயத்தினை ஏற்கவும், சரிங்களா, அதை வந்து பரப்பவும் பின்பற்றவும் எல்லாம் உரிமை இருக்கு, புரியுதுங்களா. எந்த ஒரு சமயத்தினை ஏற்கவும் பின்பற்றவும் பரப்பவும் உரிமை இருக்கு, சரிங்களா. இப்போ நீங்கள் என்ன பண்ணலாம், உங்களோட ரிலீஜியஸ்ல இருந்து நீங்கள் வேற எந்த ரிலீஜியஸ்க்கு என்ன பண்ணலாம், தாராளமாக மாறிக்கலாம், சரிங்களா. யாராவது உங்களை மாற வேண்டாம்னு சொல்ல முடியுமா, அதை வந்து பின்பற்ற வேண்டாம்னு சொல்ல முடியுமா, அதை பரப்ப வேண்டாம்னு சொல்ல முடியுமா. பட் அடுத்தவங்களுக்கு
டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் நீங்கள் என்ன வேணால் பண்ணிக்கலாம், சரிங்களா? ரைட். அடுத்தது விதி 26, சமய விவகாரங்களை நிர்வகிக்கும் உரிமை, சரிங்களா? அந்த பர்டிகுலர் சமயத்தை பற்றி அவங்க அங்கே உள்ளே இருக்கக்கூடிய விஷயங்களை ஆர்கனைஸ் பண்ணக்கூடிய பவர், சரிங்களா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு கோயில் இருக்குது அப்படின்னா அதை நிர்வகிக்கிறது, அதுக்கான சொத்து இருக்குது அப்படின்னா அதை நிர்வகிக்கிறது, சரிங்களா? அந்த உரிமை. அடுத்தது 27, எந்த ஒரு மதத்திற்கும் வரி செலுத்தாமல் இருக்க உரிமை. நீங்கள் எந்த மதத்தில் வேணால் இருந்துக்கலாம், ஆனால் எந்த மதத்திற்கும் வரி செலுத்தணும் அப்படிங்கிற உரிமை இது கிடையாது, சரிங்களா? எந்த ஒரு மதத்திற்கும் வரி செலுத்தணும் அப்படிங்கிற ரூல்ஸே கிடையாது. ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம், வரி செலுத்தாமல் இருக்கலாம், அதுக்கான உரிமை இருக்குது, அது ஆர்டிக்கல் 27, சரிங்களா? அடுத்தது 28, மத போதனையில் கலந்து கொள்ளாமல் இருப்பதற்கான உரிமை, சரிங்களா? இப்போ நிறைய ஸ்கூல்ஸ் பார்த்துருப்பீங்க, அவங்க மதம் சார்ந்த பள்ளிகள் நிறைய இருக்கும் இல்லைங்களா? கிறிஸ்துவ மதத்திலே இருந்தாலும் சரி, இந்து மதத்திலே இருந்தாலும் சரி, இஸ்லாமிய மதத்திலே இருந்தாலும் சரி, என்ன பண்ணிருப்பாங்க, மதம் சார்ந்த ஸ்கூல்ஸ் வந்து நிறைய வச்சிருப்பாங்க. அந்த மதம் சார்ந்த ஸ்கூல்ஸ், ரிலிஜியஸ் பேஸ்டு ஸ்கூல்ஸ்ல இப்போ நீங்க படிக்கிறீங்க, சரிங்களா? உங்க நீங்களோ இல்ல உங்க குழந்தைகளோ படிக்கிறாங்க அப்படின்னா என்ன பண்ணலாம், அவங்க வந்து கம்பல்சரி அந்த மத போதனையில் கலந்துக்கணும்னு கிடையாது, சரிங்களா? அப்படி ஒரு ரூல்ஸே கிடையாது. விருப்பப்பட்டா அவங்க என்ன பண்ணலாம், கலந்துக்கலாம், சரிங்களா? ரைட். முக்கியமாக வந்து மத போதனைகள் எங்கே பண்ணக்கூடாது அப்படின்னா, கவர்மெண்ட் எய்டட் அண்ட் கவர்மெண்ட் ஃபுல்லி கவர்மெண்ட், சரிங்களா? இதில் மத போதனைகள் பண்ணவே கூடாது, சரிங்களா? அப்படி அதை தாண்டி அவங்க தனியார் கல்வி நிறுவனங்களில் பண்ணுறாங்க அப்படின்னா அதில் என்ன பண்ணலாம், கலந்துக்காமல் இருப்பதற்கான உரிமை உண்டு, புரியுதா? ரைட். அடுத்தது பாருங்கள், கலாச்சார கல்வி உரிமை 29-30, சிறுபான்மையினருக்கான கலாச்சார கல்வி உரிமை, இதுவும் ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம், சரிங்களா? ஆர்டிக்கல் 29 என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, சிறுபான்மையினரின் நலனை பாதுகாத்தல், சரிங்களா? சிறுபான்மையினரின் நலன்களை பாதுகாத்தல் அப்படிங்கிறது தான் ஆர்டிக்கல் 29. என்ன சார் சொல்ல வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மைனாரிட்டிஸ் இருக்காங்க இல்லையா, நம்மளில் வந்து மதத்தினாலும் மொழியினாலும் சிறுபான்மையினருக்கு என்ன பண்ணுறாங்க, பாதுகாப்பு கொடுக்குறாங்க. அவங்க மதத்தால் சிறுபான்மையினாக இருந்தாலும் சரி, மொழியால் சிறுபான்மையினராக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு என்ன பண்ணுறாங்க, நமது நாட்டில் பாதுகாப்பு கொடுக்குறாங்க, கரெக்டாக? ரைட். இப்போ அவங்க அந்த மாதிரி சிறுபான்மையினராக இருக்காங்க சார் அப்படின்னா, அவங்க என்ன பண்ணலாம், அவங்களோட கலாச்சாரத்தை, அவங்களுக்கான இருக்க கலாச்சாரம், அவங்களுக்கு இருக்கக்கூடிய மொழி, சரிங்களா, அவங்களுக்கான பண்புகள், இது எல்லாத்தையுமே அவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா பாதுகாத்துறதுக்கான உரிமை இருக்குது, புரியுதுங்களா? யாருமே வந்து அதில் தலையிட்டு நீ இதெல்லாம் பண்ண வேண்டாம் அப்படின்னு அவங்கள தடுக்க முடியாது, புரியுதுங்களா? ரைட். அடுத்தது விதி 30, சிறுபான்மையினரின் கல்வி நிறுவனம் நிர்வகிக்க, சரிங்களா, நிறுவ மற்றும் நிர்வகிக்க உரிமை. இப்போ சிறுபான்மையினர் என்ன பண்ணலாம், அவங்களுக்கான தனி கல்வி நிறுவனங்களையே ஸ்டார்ட் பண்ணலாம், அதை வந்து நிர்வகிக்கிறதுக்கும் அவங்களுக்கு உரிமை இருக்குது, புரியுதுங்களா? ரைட். 29 என்ன சொல்கிறாங்கன்னா, சிறுபான்மையினருக்கான நலன்களை பாதுகாத்தல். 30 என்ன சொல்கிறாங்கன்னா, சிறுபான்மையினருக்கான கல்வி நிறுவனங்களை நிறுவவும் அதை நிர்வகிக்கவும் உரிமை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க, புரியுதுங்களா? ரைட். அடுத்தது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், அரசியலமைப்புக்கு உட்பட்டு தீர்வு காணும் உரிமை, விதி 32. ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம், அடிக்கடி கேட்ட விஷயம், சரிங்களா? அரசியலமைப்புக்கு உட்பட்டு தீர்வு காணும் உரிமை அப்படின்னா ஆர்டிகல் 32. இது அம்பேத்கர் என்ன சொல்லியிருக்காரு, இந்த விதி இல்லையே நமது அரசியலமைப்பு பூஜ்யம் அப்படின்னு சொல்லியிருக்காரு, சரிங்களா? இந்த விதி இல்லையே நமது அரசியலமைப்பு பூஜ்யம் அப்படின்னு சொன்னது யாருங்க, அம்பேத்கர், சரிங்களா? வேற என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, அரசியலமைப்பின் இதயம் மற்றும் ஆன்மா அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு. அரசியலமைப்பின் இதயம் மற்றும் ஆன்மா அப்படின்னு சொல்லி என்ன பண்ணியிருக்காரு, ஆர்டிகல் 32 சொல்லியிருக்காரு. அதே மாதிரி என்ன சொல்லியிருக்காரு, இந்த விதி இல்லையே அரசியலமைப்பு பூஜ்யம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு, ஓகேவா? அந்த அளவுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம். ஏன் அப்படின்னா, அடிப்படை உரிமைகளை நிலைநிறுத்துவதற்கு இந்த உரிமை தான் வேணும், சரிங்களா? அடிப்படை உரிமைகள் வந்து கண்டிப்பாக நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா இந்த ஆர்டிகல் இருந்தால் தான் கிடைக்கும் இல்லையா? ஏன்னா இந்த ஆர்டிகல் மூலமா தான் அடிப்படை உரிமைகள் எங்கேயாவது தவறும் பட்சத்தில், சரிங்களா, எங்கேயாவது மிஸ்பிஹேவ் ஆகுது, அடிப்படை உரிமைகள் மீறப்படுது அப்படிங்கிறப்ப நம்ம என்ன பண்ணலாம், இந்த உரிமையின் மூலமாக நம்ம அதை மீட்டெடுத்துக்கலாம், புரியுதுங்களா? ரைட். இதில் அப்படி முக்கியமாக என்ன இருக்குது சார் அப்படின்னா, நீதி பேராணைகள், சரிங்களா, ரிட்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, நீதி பேராணைகள் விடுக்கும் தன்மை, சரிங்களா? அதாவது நீதி பேராணை யாரெல்லாம் விடலாம், அதாவது யாரெல்லாம் பிறப்பிக்கலாம் அப்படின்னா, உச்ச நீதிமன்றம், உயர் நீதிமன்றம் ரெண்டுமே பிறப்பிக்கலாம், சரிங்களா? உச்ச நீதிமன்றம் பிறப்பிக்கலாம், உயர் நீதிமன்றமும் பிறப்பிக்கலாம். உச்ச நீதிமன்றம் ஆர்டிகல் 32 என்ன பண்றாங்க, நீதி பேராணைகளை பிறப்பிக்கிறாங்க. உயர் நீதிமன்றம் ஆர்டிகல் 226 நீதி பேராணைகளை பிறப்பிக்கிறாங்க, சரிங்களா? இதுக்கு ரெண்டுக்கு என்ன டிஃபரன்ஸ் சார் அப்படின்னா, அடிப்படை உரிமைகள் மீறப்படும் போது, சரிங்களா, எக்ஸாக்டா அடிப்படை உரிமைகள் மீறப்படும் போது நமக்கு எதில் பிறப்பிப்பாங்க அப்படின்னா, உச்ச நீதிமன்றத்தில் மட்டும்தான் பிறப்பிக்க முடியும், சரிங்களா? அதாவது உச்ச நீதிமன்றத்தால் எதை மட்டும்தான் பிறப்பிக்க முடியும்னா, அடிப்படை உரிமைகள் மீறும் போது பேராணைகள் தாக்கல் செய்ய முடியும், புரியுதுங்களா? சுப்ரீம் கோர்ட்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் பிரச்சனை வந்தால் மட்டும்தான் என்ன பண்ண முடியும், சுப்ரீம் கோர்ட்ஸால் ரிட்ஸை பாஸ் பண்ண முடியும். ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இல்லை, அதை தாண்டி சட்ட உரிமைக்கும் பிரச்சனை வருது அப்படின்னா
High Court பாஸ் பண்ண முடியும் சரிங்களா அப்போ சுப்ரீம் கோர்ட்டை விட நீதி பேராணைகள் செலுத்துவதில் சரிங்களா நீதி பேராணையை வெளியிடுவதில் யாருக்கு பவர் அதிகம் ஹை கோர்ட்டுக்கு பவர் அதிகம் புரியுதுங்களா ரைட் அடுத்தது பாருங்கள் 1950 முன்னாடி பம்பாய் மதராஸ் கல்கத்தா இந்த மூணு ஹைகோர்ட் மட்டும்தான் என்ன பண்ணிருந்தாங்க ரிட்ஸ் பாஸ் பண்ணிட்டு இருந்தாங்க யார் யார் பம்பாய் கல்கத்தா மெட்ராஸ் இந்த மூணு தான் பாஸ் பண்ணிட்டு இருந்தாங்க இது எங்கேருந்து எடுத்தது பிரிட்டிஷ் மெத்தட்லேருந்து நம்ம ஃபாலோ பண்ணுறோம் சரிங்களா பிரிட்டிஷ் மெத்தட்லேருந்து நம்ம ஃபாலோ பண்ணுறோம் சரிங்களா ரைட் இல்லை எவ்வளோ டைப்ஸ் ஆஃப் ரிட்ஸ் இருக்குது சார் அப்படின்னா ஃபைவ் டைப்ஸ் தாங்க ஜஸ்ட் ஃபைவ் டைப்ஸ் இந்த அஞ்சு தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அடிக்கடி கொஸ்டினில் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க ஈஸியாக ஆன்சர் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம் சரிங்களா முக்கியமாக என்ன அப்படின்னா ஆட்கொணர் நீதி பேராணை அப்படின்னா முன் ஆஜர்படுத்து அதான் மீனிங் ஆட்கொணர் நீதி பேராணை அப்படின்னா முன் ஆஜர்படுத்து யாராவது ஒருத்தர் காணாமல் போயிட்டாங்க அப்படின்னா உடனே போய் ஒரு ஆட்கொணர் நீதி பேராணை சரிங்களா ஹேபியஸ் கார்பஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஹேபியஸ் கார்பஸ் போட்டுட்டா என்ன பண்ணணும் 24 hours கம்பல்சரி அவங்களை கொண்டு வந்து நிறுத்தி ஆகணும் சரிங்களா அதுதான் வந்து ஆட்கொணர் நீதி பேராணை சரிங்களா இதில் யாருக்கு மட்டும் எக்ஸப்ஷன் அப்படின்னா நீதிமன்ற அவமதிப்புக்காக காவலில் எடுத்து வச்சுருப்பாங்கல்ல நீ வந்து நீதிமன்றத்தை அவமதிச்சிட்டேன்னு சொல்லி யாராவது எடுத்து காவலில் வச்சுருப்பாங்க இல்லையா அவங்களுக்கு மட்டும்தான் எக்ஸப்ஷன் புரியுதுங்களா ஆட்கொணர் நீதி பேரணை அப்படின்னா ஒருத்தங்களை கொண்டு வந்து முன்னாடி ஆஜர்படுத்தணும் சரிங்களா ஒருத்தரை காணும் அப்படின்ட்டு நம்ம போய் ஆட்கொணர் நீதி பேரணைக்கு கொடுக்குறோம் அப்படின்னா ஆட்கொணர் நீதி பேரணைக்கு மனு கொடுக்குறோம் அவங்க என்ன பண்ணிட்டாங்க ஆட்கொணர் நீதி பேரணையை கோர்ட் வந்து விட்டுட்டாங்க அப்படின்னா என்ன பண்ணோம் 24 hours கண்டுபிடிச்சே ஆகணும் சரிங்களா எங்கே இருந்தாலும் கண்டுபிடிச்சு கொண்டு வந்து நிறுத்தியாகணும் ஓகேவா ரைட் அடுத்தது கட்டளை நீதி பேரணை நாம் கட்டளை இடுகிறோம் அதுக்கு மீனிங் என்னென்னா நான் கட்டளையிடுறேன் சரிங்களா அதுதான் மீனிங் நாம் கட்டளை இடுகிறோம் சரிங்களா ஒரு அரசு அதிகாரி தன்னுடைய பணியை செய்ய மறுக்கும் பட்சத்தில் என்ன பண்ணுறாங்க இந்த பேராணையை யூஸ் பண்ணலாம் சரிங்களா கோர்ட்டில் போய் கேஸ் போட்டு அவரை வந்து என்ன பண்ண சொல்லலாம் வேலையே செய்ய சொல்லலாம் புரியுதுங்களா வேலையை செய்யுமாறு போடக்கூடிய ஒரு பேராணை கட்டளையிடும் நீதி பேராணை இது யாருக்கெல்லாம் செல்லாது அப்படின்னா தனிநபருக்கு செல்லாது குடியரசுத் தலைவர் ஆளுநர் தலைமை நீதிபதிகள் இவங்களுக்கெல்லாம் செல்லாது சரிங்களா தனிநபர் குடியரசுத் தலைவர் ஆளுநர் தலைமை நீதிபதி இவங்க எல்லாத்துக்கும் இந்த விதியிலிருந்து விளக்கு இருக்குது சரிங்களா இவங்க மேலெல்லாம் என்ன பண்ண முடியாது கட்டளை நீதி பேரணை பிறப்பிக்க முடியாது சரிங்களா அடுத்தது தடையுறுத்தும் நீதி பேரணை மீனிங் என்னென்னா தடை விதித்தல் சரிங்களா தடையுறுத்தும் நீதி பேரணை மீனிங் வந்து தடை விதித்தல் அதாவது ஒரு வேலையை செய்யாதிருக்க வலியுறுத்தல் செய்யுமாறு வலியுறுத்துதல் இது கட்டளை நீதி பேரணை செய்யாமல் இருக்க சரிங்களா செய்யாமல் இருக்க அப்படின்னா அது வந்து தடையுறுத்தும் நீதி பேரணை நல்லா மீனிங் புரிஞ்சுக்குங்க செய்யுமாறு வலியுறுத்துதல் கட்டளை நீதி பேரணை செய்ய முடியாதவாறு இருக்க வலியுறுத்துதல் தடையுறுத்தும் நீதி பேரணை சரிங்களா இந்த விஷயமே அடிக்கடி கொஸ்டினில் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க ஓகேவா அதனாலதான் இவ்வளோ அழுத்தி சொல்கிறேன் சரிங்களா ரைட் இது என்ன அப்படின்னா மேல் நீதிமன்றங்கள் கீழ் நீதிமன்றம் உன்னோட எல்லையை தாண்டி போகாத சரிங்களா இதுக்குள்ளே தான் அந்த கேஸுக்கு லிமிட் இருக்கு ஓகேவா இதை தாண்டி தீர்ப்பு சொல்லாதீங்க இந்த மாதிரி மேல் நீதிமன்றம் கீழ் நீதிமன்றத்துக்கு என்ன சொல்றது அட்வைஸ் கொடுக்கிறது என்ன சொல்றோம் தடையுறுத்தும் நீதி பேரணை நீ அதை பண்ணாத அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடிய விஷயம் சரிங்களா இது வந்து சட்டமன்ற நிர்வாகிகள் தனிநபர் இவங்க மேலாம் என்ன பண்ண முடியாது இந்த தடையுறுத்தும் நீதி பேரணையை கொண்டு வர முடியாது சரிங்களா அடுத்தது ஆவணக்கேட்பு நீதி பேரணை ஆவணம் வழங்கு இல்லைன்னா விவரம் தெரிவி அப்படின்னு சொல்லி சொல்றது ஆவணம் வழங்கு இல்லைன்னா விவரம் தெரிவி அப்படின்னு சொல்றது என்னங்க ஆவணக்கேட்பு நீதி பேரணை அப்படின்னா என்ன சார் அப்படின்னா ஒண்ணு இல்லைங்க அதாவது கீழ் நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய ஒரு கேஸோட டீடைல்ஸ் என்ன கேட்கலாம் சுப்ரீம் கோர்ட் கேட்கலாம் சரிங்களா இல்லை ஹை கோர்ட்டோ சுப்ரீம் கோர்ட்டோ என்ன பண்ணலாம் கீழே இருக்க ஒரு நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய ஒரு கேஸோட டீடைல்ஸை எங்களுக்கு கொடு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம் சரிங்களா அவங்க அந்த கேஸை ப்ரொசியூட் பண்ணுறதுக்காக அந்த மாதிரி வேணுங்கிற டாக்குமெண்ட்ஸை கலெக்ட் பண்ணக்கூடிய விஷயம் தான் என்ன சொல்கிறோம் ஆவணக்கேட்பு நீதி பேரணை ஒரு கேஸ் ரொம்ப நாளாக இங்கே வந்து பெண்டிங்லேயே இருக்குது நம்ம அங்கே போயிட்டு என்ன பண்ணுறோம் அதாவது அடிப்படை உரிமையை மீறும் பட்சத்தில் சரிங்களா அடிப்படை உரிமையை மீற மாதிரி ஒரு கேஸ் இங்கே பெண்டிங்லேயே இருக்குன்னா நம்ம அங்கே போய் கொடுத்தோம்னா அவங்க என்ன பண்ணுவாங்க ஆவணக்கேட்பு சரிங்களா கீழே இருக்கிறத அவங்களுக்கு மாற்றி விடுற மாதிரி சொல்கிறது ஆவணக்கேட்பு நீதி பேராணை ஆவணம் வழங்கு இல்லைனா விவரம் தெரிவி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஓகேவா இது யாருக்கெல்லாம் செல்லாது அப்படின்னா சட்டமன்றத்துக்கும் தனிநபருக்கும் செல்லாது சரிங்களா சட்டமன்றத்துக்கும் தனிநபருக்கும் மட்டும் செல்லாது இதில் என்ன ஒரே ஒரு விஷயம் அப்படின்னா 1991 உச்சநீதிமன்றம் என்ன பண்ணாங்க அப்படின்னா நிர்வாகத்துக்கு எதிராக சரிங்களா நிர்வாகத்துறை இருக்கலையே அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டிபார்ட்மெண்ட்டுக்கு எதிராகவும் என்ன பண்ணலாம் ஆவணக்கேட்பு வழங்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரிங்களா அதுக்கு முன்னாடி நீதித்துறைக்கும் பாதியளவு நீதித்துறை சரிங்களா பாதியளவு நீதித்துறை சார்ந்த டிபார்ட்மெண்ட்ஸ்க்கு தான் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க ஆவணக்கேட்பு நீதி பேராணை வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க சரிங்களா இப்போ 1991 அப்புறம் என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா நிர்வாகத்துறைக்கும் சரிங்களா நிர்வாகத்துறைக்கும் கம்பல்சரி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க அடுத்தது தகுதி வினவு நீதி பேராணை சரிங்களா எந்த அதிகாரத்தில் இசைவு ஆணையில் எந்த இசைவு ஆணைப்படி சரிங்களா நீ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து நாளைக்கு ஒரு குரூப் டூ ஆஃபீஸராக போய் உட்காந்துருக்கீங்க அப்படின்னா நீ எந்த அடிப்படையில் வந்த அப்படின்னு சொல்லி உங்களை
பண்ணலாம், ஒரு ரிட்ஸ் விட்டு கேட்கலாம் சரிங்களா. நீங்கள் என்ன பண்ணலாம், உங்களோட டிஎன்பிஎஸ்சி மார்க்கு, கவுன்சிலிங்கில் கொடுத்த அலாட்மெண்ட் ஆர்டர் எல்லாத்தையும் எடுத்து காட்டலாம் சரிங்களா. இதுதான் வந்து தகுதி வினவு நீதி பேராணை, ஒரு அரசு அலுவலகத்தில் தவறான முறையில் யாரும் வராமல் இருக்கிறத பாதுகாக்கிறது. புரியுதுங்களா, ஒரு அரசு அலுமுறை அலுவலகத்தில் தகுதி அடிப்படையில் தான் எல்லோரும் வரணும் அப்படிங்கிறத பாதுகாக்கிறதுக்காக இருக்கிற ரிட்ஸ் தான் இந்த தகுதி வினவு நீதி பேராணை சரிங்களா. இது எங்கெல்லாம் செல்லாது சார் அப்படின்னா, அமைச்சக அலுவலகம், தனியார் அலுவலகம் சரிங்களா. அமைச்சக அலுவலகத்திலையும் தனியார் அலுவலகத்திலையும் இந்த ரெட்டு, அதாவது எதுங்க, தகுதி வினவு நீதி பேராணை சரிங்களா, இதை வந்து செலுத்த முடியாது. புரியுதுங்களா, ரைட். இப்போ இது வரைக்கும் என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா, இந்த பார்ட்டில் நம்ம வந்து மூணு விதமான உரிமை பார்த்துருக்கோம். ஒன்று சுரண்டலுக்கு எதிரான உரிமை, அடுத்தது மதச்சார்பு உரிமை, அடுத்தது கலாச்சார உரிமை, சாரி நாலு உரிமை பார்த்துருக்கோம். இன்னொன்று அரசியலமைப்புக்கு உட்பட்டு தீர்வு காணும் உரிமை, கரெக்டாக. மொத்தம் இந்த நாலு உரிமை பார்த்துருக்கோம். இதுக்கு முன்னாடி சமய உரிமை, இன்னொன்று சுதந்திர உரிமை, மொத்தம் ஆறு உரிமைகள் பார்த்தாச்சு சரிங்களா. இதை தாண்டி என்ன இருக்குது அப்படின்னா, அடிப்படை உரிமைகளில் இன்னும் ஒரு மூணு விதிகள் இருக்குது, 33, 34, 35. அது எதை பற்றி பேசுது சரிங்களா, அதை தாண்டி அடிப்படை உரிமைகளில் என்ன இருக்குது, இந்த விஷயங்கள் எல்லாமே நம்ம பார்க்கணும். புரியுதுங்களா, ரைட். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசு அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனும் ப்ரெஸ் பண்ணிருங்க. படிச்சுட்டு இருக்கக்கூடிய உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு நம்ம சேனலை, நம்ம சேனலுக்கு கூடிய வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள் சரிங்களா. அது போக இந்த நம்ம போடக்கூடிய எல்லா கிளாஸஸ்க்குமான டெஸ்டர்ஸ் வந்து டெலகிராமில் பீரியடிக்கலாக நடத்திட்டு இருக்கோம். ஸோ டெலகிராம் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் இருக்கு, மறக்காம ஜாயின் பண்ணிக்கங்க. தேங்க்யூ.